வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய டீம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பாக நாங்கள் வந்து தேக்கடி போயிருந்தோம். ஒரு ஃபங்க்ஷனுக்காக மதுரை போயிருந்தோம். மதுரையிலிருந்து ஃபங்க்ஷன் முடித்து உடனே திரும்பி வர வேண்டாம், ஒரு நாள் எங்கேயாவது ஒரு சின்ன டிரைவ் போகலாம் அப்படின்னு என் டீம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணோம். மேகமலை, தேக்கடி, கொடைக்கானல் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலைன்னெலாம் ஃபைனலாக வந்து நாங்கள் தேக்கடி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். தேக்கடி போகலான்னு டிசைட் பண்ணப்போ என் டீமில் இருந்த ஒரு சிலர் வந்து, தேக்கடியில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு போட்டிங் மட்டும் தானே இருக்குது, அங்கே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அங்கே ஜீப் ரைடு ரொம்ப ஃபேமஸ், ஜீப் ரைடு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் தருவாங்க, நம்ம வந்து இந்த ஜீப் ரைடு எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கிறதுக்காகவே தேக்கடி போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். பிளான் பண்ண மாதிரியே எங்கள் மதுரை ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் தேக்கடிக்கு கிளம்பிட்டோம். தேக்கடிக்கு கிளம்பி போய் நாங்கள் ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரீ டாப் அப்படின்னு ஒரு ரிசார்ட், ரொம்ப டீசெண்டான ரிசார்ட், ஃபேமிலியோடு போகிறக்கு நல்ல இடம். அந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜீப் ரைடு ஆப்ஷன்ஸ் பற்றி விசாரித்தப்போ நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. மார்னிங் 5:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் 190 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் ஜீப் ரைடு ஒன்று வச்சுருந்தாங்க. ஜீப்பு அந்த ரைடுக்கு வந்து 7000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஜீப்பில் 6 பேர் 7 பேர் போகலாம் அப்படின்னாங்க. பட் நாங்கள் வந்து அந்த ரைடு எடுக்கலை. நாங்கள் வந்து 3500 ரூபீஸ்க்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸ் ரைடு ஒரு முக்கியமான இடங்கள் கூட்டு போய் காட்டுறோம். வைல்ட் அனிமல் சைட்டிங் வந்து லக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அது லக்கு தான். எங்களுக்கும் அன்னைக்கு லக் இருந்துச்சு. நாங்கள் வந்து யானை பார்த்தோம். ஒரு இடத்துல வந்து யானை பார்த்தோம். இந்த இடம் தான் அது. இந்த இடத்துல போய் நின்னதுக்கப்புறமா யானை பார்த்தோம். 4 யானை முதல் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய யானை, ஒரு சின்ன யானையும் பார்த்தோம். ரொம்ப மிஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஒரு சின்ன எஸ்டேட்டுக்குள்ளே போகிறோம். ஆஃப் ரோடெல்லாம் வந்துச்சு. ஒரு 7 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் போயிட்டு வந்தோம். ஒரு சின்ன ரிவர்லாம் கூட க்ராஸ் பண்ணோம். இது வந்து மதியம் வந்து ஒரு மணி 1:30 அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கிளம்புனதே வந்து 11:30 தான் கிளம்பணும் ரூமில் இருந்து ஜீப் ரைடுக்கு. ஒரு 2 பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறப்போ வந்து மதியம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, 1:30 அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். மிஸ்ட்டு பார்த்தீங்களா, 1:30 எவ்வளோ நல்ல மிஸ்ட். ஆப்போசிட்டில் இருக்கிறது தெரியாத அளவுக்கு பயங்கர டென்ஸான மிஸ்ட் இது. இந்த வெதர் வேணும், கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், நல்லா சில் பண்ணி வைப் ஆகிட்டு வரணும் அப்படின்னா சந்தேகமே இல்லை, தேக்கடி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். குறிப்பாக டிரைவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெருசாக டிராஃபிக் இல்லை, ரொம்ப கமர்ஷியலாகவும் இல்லை. நாங்கள் கொடைக்கானல் ஊட்டி போயிருந்தால் கூட கமர்ஷியலாக தான் இருந்திருக்கோம்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். லாஸ்ட் ட்ரிப் வந்து நாங்கள் கொடைக்கானல் மன்னூர்லாம் போயிருந்தோம். அதுவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கொடைக்கானல் ட்ரிப் கொஞ்சம் கமர்ஷியலாக தான் இருந்தது. பட் இது வந்து கமர்ஷியல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அவ்வளோ பெரிய க்ரௌடெல்லாம் இல்லை. ப்ராப்ளி நாங்கள் வீக் டே போனதுனால எங்களுக்கு க்ரௌட் இல்லையா இருக்கும். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ப்ராப்பர்ட்டி. நல்லா மழை வேறு, நாங்கள் இந்த பூல்லாம் பார்த்தோம் பட் எங்கேயும் இறங்கி விளையாடலாம் செய்யலை. கேரம் போர்டு, செஸ் எல்லாம் விளையாண்டோம் இன்டோர் கேம்ஸில். பட் நாங்கள் வந்து இந்த பூல்லலாம் விளையாடல, நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த ஃபால்ஸில் குளிக்கலான்னு போனோம். பட் ஆழம் அதிகமாக இருக்கும், தண்ணி நிறையா இருக்கனால அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் குளிக்கலை. நாங்கள் கால் மட்டும் வச்சு விளையாண்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யானை பார்த்தோம். ரொம்ப ரம்யமான ஒரு சூழல் இது. ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.